வெல்கம் டு கிரிக்கெட் இன் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2021 ஆரம்பிச்சிருச்சு, 2-3 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு 4வது மேட்ச் நடக்கிறதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு நடந்திருக்கு. அந்த மேட்சை பற்றி தான் இன்றைக்கான இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம். ஓகேங்க, ஐபிஎல் 2021 மேட்ச் 4ல மீதி இருக்கிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் மோத இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வான்கடையில் மோத இருக்கிறாங்க. இந்த வான்கடை பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சு, அதாவது இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே விசஸ் டிசி நடந்துச்சு, அதில் வந்து சிஎஸ்கே 188 அடிக்க அதையே ஈஸியாக சேஸ் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும் பேட்டிங் பிச்சாக இருக்கும். ஸோ பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் நரக மாதிரி தான் இருக்கும், பவுலர்ஸ்லாம் பார்த்து தான் போடணும். இருந்தாலும் ரெண்டு சைடுமே அதிரடி பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சைடு வந்து கேஎல் ராகுல் பூரணி இருக்கு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ், பட்லர், சாம்சன் புது கேப்டன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிற. ஓகே, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் புது சைடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேப்டன் ஒன்று மாற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோரிஸா ஆக்ஷனில் எடுத்துருக்கிறாங்க. நல்ல பையன் தான் சொல்லணும், நல்ல ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சர் இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெய் ரிச்சர்ட்ஸன் எடுத்துருக்கிறாங்க, ரிலே மெரடித் அப்படின்னு ரெண்டு பிளேயர் எடுத்துருக்காங்க. ஜெய் ரிச்சர்ட்ஸன் பிபிஎல்ல வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நல்ல எஃபெக்டிவான பவுலராக இருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ரெண்டு டீமில் யார் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் சூஸ் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறது தான் கரெக்டு. அதாவது எப்படியும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக 180+ அடித்தே ஆகணும், அது கீரை அடித்தா கொஞ்சம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, பிளேயிங் லெவனை பார்க்கலாம். பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து எங்கள் பிளேயிங் லெவன் என்னென்னா ஸ்டோக்ஸ் ஓப்பனிங் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யங்ஸ்டரான ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் புது கேப்டனான சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரான பட்லர், அதுக்கப்புறம் ரியான் பராக் யங்ஸ்டர், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஆக்ஷனில் எடுத்த ஆர்சிபிட்டேருந்து எடுத்த சிவம் டூபே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் திவாட்டியா நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு யங்ஸ்டர் நல்ல ஆல்ரவுண்டர் போன சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் புதுசாக பை பண்ண மோரிஸ், கிறிஸ் மோரிஸ் நல்லா எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ கண்டிப்பாக கிறிஸ் மோரிஸ் இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால், அவர் லெக் ஸ்பின்னர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. இருந்தாலும் இந்த பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் ஸ்பின்னர் கண்டிப்பாக தேவைப்படுவார், அதனால் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டை, ஆண்ட்ரியூ டை டீமில் இருப்பார். கடைசியாக பார்த்தீங்கன்னா தியாகி இல்லைனா உனக்கு இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் வேண்டும். ஆர்ச்சர் டீமில் இல்லாத காரணத்தினால ஆண்ட்ரியூ டை டீமில் இருப்பார். அதே நேரத்தில் மோரிஸ், அதே நேரத்தில் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் பட்லர், 4 பேர் இருப்பாங்க ராஜஸ்தான் சைடில். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பனிங் கேஎல் ராகுலாக இருக்கும், மயங்க் அகர்வாலாக தான் இருக்கும். ஒன் டவுன் வந்து டேவிட் மேலனாக இருக்கலாம், கிறிஸ் கெயிலாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ் கெயில் ஃபஸ்ட் மேட்ச் விளையாடுவாரான்னு தெரில, ஏன்னா குவாரண்டீனில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால கெயில் அப்படி விளையாடலைன்னா ஃபஸ்ட் மேட்ச் மேலனாக தான் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிக்கோலஸ் பூரன், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக தான் எடுத்தாங்க ஹூடா, ஹூடா இல்லைனா சர்ஃப்ராஸ், ரெண்டு பேரில் யார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான் இல்லைனா மந்தீப், இந்த ரெண்டு பேரில் யாராக இறக்கலாம் அப்படின்னு எங்களோட ஆப்ஷன். அதுக்கப்புறம் பவுலிங் சைடுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் போடலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய் ரிச்சர்ட்ஸன் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் இந்த சீசன், அவரோட சீசனாக கூட இருக்கலாம். அதாவது பஞ்சாப் கிங்ஸுக்கு அண்டி நல்ல பவுலிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வழக்கம் போல் நல்ல ஸ்பின்னரான ரவி பிஷ்ணாய், அதாவது அங்கே ஸ்ரேயஸ் கோபால்னா இங்கே ரவி பிஷ்ணாய், அதுக்கப்புறம் மிச்சர் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அதாவது அஸ்தீப் சிங் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக முகமது ஷமி, இந்த பிச்சுக்கு ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக தேவைங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வச்சுக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பிளேயிங் லெவன்லையும். ஓகே, இந்த சைடு ஃபாரினர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கெயில் ஆர் மேலன், அதாவது கெயில் இல்லைனா மேலன் பொதுவாக ஒன்று தான். அடுத்தது பூரன் இறங்கலாம் ரெண்டு, அதுக்கப்புறம் கிறிஸ் ஜார்டன் அண்ட் ஜாய் ரிச்சர்ட்ஸன், இந்த 4 பேருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிளேயிங் லெவனை விட்டுறலாம். அடுத்தது பிளேயர்ஸ் டூ வாட்ச் ஃபார், இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் கிறிஸ் மோரிஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து ரீசெண்டாக வந்து அவர் T20 பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஆனால் ஓடிஐயில் நல்லா போய் பெர்ஃபார்ம் பண்ணார். இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்சில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோக்ஸும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த T20 சீரீஸில். அது மட்டும் இல்லாமல் மோரிஸ் எப்படி பண்ணுவார்னு பார்க்கலாம், போன வருஷம் நல்லா தான் பண்ணார் ஆர்சிபி காண்டி, இந்த வாட்டி அதிக விலைக்கும் போயிருக்கிறாரு ராஜஸ்தான் காண்டி, கண்டிப்பாக நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுவார், பவுலிங்லேயும் எஃபெக்டிவாக இருப்பார், பேட்டிங்கும் கடைசி நேரத்தில் வந்து அடிக்கிறதுக்கு ஆளாக இருப்பார். ஸோ இன்றைக்கான வீடியோவில்
யார் வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாபா ராஜஸ்தானா அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரெண்டுமே ஒரு சமமான டீமாக மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் யார் வின் பண்ணுவான்னு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். பாய் பாய் பாய். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவல்களோட இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடலாம் அடுத்த மேட்சஸ்க்கு. பாய் பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட்டின் கிரேசி கடல் சேனலுக்கு. பாய்.